வெல்கம் பேக். நான் உங்கள் கார்த்திக். ஓகே, ஸோ இன்னைக்கான சித்திரவிழா வச்சு நம்ம மூணு முக்கியமான விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ முதல் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஒரு சந்தோஷமான விஷயம். ஸோ அது என்ன அப்படிங்கிறது வெளியில் பார்ப்போம். அண்ட் ரெண்டாவது விஷயம் வந்து ஹேமாத் இப்போ வெளியே வந்துட்டு அப்படி தானே. ஸோ பெயிலில் வந்து ஹேமாத் வெளியே வந்துட்டாங்க. வெளியே வந்ததுக்கப்புறம் எந்தெந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஹேமாத்தால் செய்ய முடியும் அண்ட் எந்தெந்த விஷயங்கள்லாம் ப்ராபபிலி இப்போ செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அண்ட் ஃபைனலாக சித்ராவோட போஸ்ட்மார்ட்டம் சம்மந்தப்பட்ட சில விஷயங்களையும் சித்ரா உடம்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் பல விதமான மிஸ்டேக்ஸ் போய்கிட்டு இருக்கு அப்படி தானே. ஸோ அதெல்லாத்தையும் தீர்த்து வைக்கிற மாதிரி இன்னொரு புது குழப்பம் வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ அந்த குறிப்பிட்ட விஷயம் என்ன அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். ஸோ இதோட சேர்த்து இன்னும் எவ்வளோ விஷயங்கள் இன்னொரு வீடியோ இருக்க போகுது. பட் எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு வந்து நம்ம சேனல் எங்கே சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே கிளிக் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போஸ்ட் பண்ண வீடியோ சொல்லணும் கொண்டு உங்களுக்கு வந்து சேரும். ஓகே, வெயிட் பண்ணது போதும், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் விஷயம் என்னென்னு பார்த்தோம்னா வந்து ஒரு சந்தோஷமான விஷயம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு கேஸ் கண்டிப்பாக சிசிபி கிட்டே இருந்தது, அதாவது சென்ட்ரல் க்ரைம் பிரான்ச் கிட்டே இருந்து சிபிசிஐடி கிட்டே மாறப்போகுது. ஸோ சிசிபி நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், சிசிபி கிட்டே போனால் எந்த ஒரு கேஸ்லையும் யாருக்குமே மோஸ்ட்லி வந்து நீதி கிடைச்சது கிடையாது. அண்ட் தப்பான ஒரு சைட்லேயே அவங்க போயிட்டு இருப்பாங்க, நிறையா லஞ்சங்களும் வாங்கிட்டு நிறையா விஷயங்களை வந்து அவங்களாவே மூடி மறைச்சிருவாங்க அப்படிங்கிறத பார்த்தோம் நம்ம அப்படிதானே. ஸோ இந்த ஒரு கேஸ் வந்து அப்போ டிஜிபி இருக்காங்களா, இந்த கேஸ் கிட்ட இந்த சித்ரா கேஸ் டிஜிபி கிட்டே போயிருக்கு. ஸோ அவர் தான் முடிவு பண்ணும், அவர் வந்து சிசிபின்னு எழுதுறாரா இல்லை சிபிசிடின்னு எழுதுறாரா அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்து அப்போ முடிவு பண்ணியிருக்கணும். ஸோ அப்போ அவர் இந்த கேஸை சிசிபி கிட்டே போட்டிருக்காங்க, நீங்கள் தான் இந்த கேஸை பார்த்து முடிச்சுருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. பட் இந்த ஒரு கேஸ் சிசிபியால் முடிக்கப்படக்கூடிய கேஸ் கிடையாது. ஏன்னா இந்த ஒரு கேஸ் நார்மலான கேஸாக இருந்துச்சு அப்படின்னா பரவாயில்ல, பட் விஜே சித்து கொலை பண்ணப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது உறுதியாக தெரிஞ்சும் எந்த விதமான ஆதாரங்களும் ஸோ எந்த விதமான வந்து எவிடன்சஸும் வந்து இப்போ கிடைக்கல. அவங்க கொல்லப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு சாட்சி வந்து நிறைய பேர் சொன்னாலும் பட் ஆதாரபூர்வமாக இதான்ப்பா எவிடன்ஸு, இன்றைக்கி ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குது, இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வந்து இன்னும் டெஸ்ட் பண்ண ஆரம்பிக்காதனால இந்த ஒரு கேஸை சிபிசிஐடி கிட்டே மாற்ற போகிறாங்க அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமே கிடையாது. கூடிய சீக்கிரம் மாற்றிடுவாங்க அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வந்து ஸோ ஹேமந்த் வந்து அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் ஸோ வெயிலில் வெளியில் வந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் பெரிய அளவில் எந்த விதமான சோஷியல் மீடியாஸ்லேயும் சரி அண்ட் நார்மலாக சில விஷயங்களையும் சரி தலை காட்டுறது கிடையாது அப்படி தானே. இப்படியே போய்கிட்டு இருந்தால் இந்த ஒரு ஹேம்நாத் வந்து இப்போ என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பண்ண பார்க்குறாரு, ஆக்சுவலாக அவரால் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹேம்நாத் வந்து சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணாதனால வெளியே வந்துட்டாங்க. எவ்வளோ ஆதாரங்கள், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் ஃபேமிலியாக இருக்கட்டும், ஸோ அவருக்குள்ளே இருந்தவங்களே வந்து நிறையா விதங்களில் அவருக்கு எதிராக இருந்திருக்காங்க. அப்படி இருக்க பட்சத்திலையும் வந்து நீங்கள் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணாமல் விட்டீங்க, நான் அப்படியே வெளியே வரேன் பாரு அதை யூஸ் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக யூஸ் பண்ணி வெளியே வந்துட்டாங்க. இப்போது ஏன் மேலே எந்த விதமான தப்புமே இல்லை, அதனால தான் வந்து நீங்கள் பெயில் கொடுத்துருக்கீங்க அப்படி தானே. அப்போ எஃப்ஐஆரையும் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு ஒரு மனு தாக்கல் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஹேம்நாத் எஃப்ஐஆரில் வந்து எடுத்துருவாங்க. அதாவது ஹேம்நாத்துக்கும் இந்த ஒரு கேஸுக்கும் எந்த விதமான சம்மந்தமுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே எடுத்துருவாங்க. இதுக்கு முன்னாடி ஏன் அரெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் சில விஷயங்களை வந்து விசாரணை பண்ணுறதுக்காகவும் அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. பட் இப்போது ஒரு புது மிஸ்டரி உள்ளே வருது. இந்த மாதிரி ஹேம்நாத்துக்கு பெயில் கொடுத்ததுக்கப்புறம் கொடுத்துருக்கக்கூடாது, பெயில் கொடுக்காததுக்கு காரணம் என்ன அப்படின்னா சார்ஜ் ஷீட் 60 நாளைக்குள்ளே சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணலை, இதை இவர் தெரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் ஒரு பெயில் அப்ளை பண்ணியிருக்காங்க, பெயிலும் கொடுத்துட்டாங்க. நீ வேறு வழியே இல்லாமல் தான் கோர்ட்டும் பெயில் கொடுத்துருக்காங்க, ஏன்னா லா ஆர்டர் அந்த மாதிரி இருக்குது. ஸோ இவர் இப்போ இதை யூஸ் பண்ணிக்கிட்டு அவர் மேலே இருக்க எஃப்ஐஆரை வந்து கண்டிப்பாக அவர் திருப்பி வந்து எடுக்க முடியும். ஸோ அவரால் அவருக்கும் இந்த ஒரு சித்ராவோட வழக்கில் சூசைடாக இருக்கட்டும் இல்லை மர்டராக இருக்கட்டும் எந்த விதத்துலையும் இவருக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு அவரால் ஈஸியாக ப்ரூவ் பண்ண வைக்க முடியும். ஸோ இது வந்து அவருக்கு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருந்துட்டுருக்கு. அண்ட் ரெண்டாவது ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வந்து சித்ரா எல்லா விஷயங்களுக்கும் ஃபினாமினியாக அவங்க பெற்றோரை போடுற, அதாச்சும் அவங்க பேரண்ட்ஸ் இதுக்குள்ள இழுக்காமல் ஹேம்நாத்தை தான் இழுத்துருக்காங்க. சித்ரா வாங்கின வீடுலேருந்து, சித்ரா வாங்கின இடத்துலேருந்து, சித்ரா வாங்கின கார் முதற்கொண்டு எல்லாத்தையுமே ஹேம்நாத் பேருக்கு தான் போகும் சித்ரா இறந்ததுக்கப்புறம். ஏன்னா அவங்க தான் ஃபினாமினியாக போட்டிருக்க பட்சத்தில் எல்லா விஷயங்களும் கண்டிப்பாக ஹேம்நாத்துக்கு தான் போகும், அப்படி போகக்கூடாது அப்படிங்கிறதும் நிறைய பேரோட கருத்தாக இருந்துகிட்ருக்கு. கண்டிப்பாக சித்ரா சம்பாதிச்சு வாங்கின சில பொருட்களும் சித்ரா சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து சித்ராவோட பேரண்ட்ஸ்க்கு மட்டும்தான் போகணும், வேறு யாருக்கும் போகக்கூடாது அப்படிங்கிறது வந்து குறியாக இருக்காங்க. ஸோ இதுக்கு தான் அந்த வரதராஜ் இருக்காங்களா, இன்ஸ்பெக்டர் வரதராஜ், அவங்களும் வந்து நிறைய விஷயங்கள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. சித்ராவோட கேஸில் எந்தெந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆட் பண்ண முடியும், எந்தெந்த மாதிரி விஷயங்களை வச்சு ஹேம்நாத்தை மறுபடியும் அரெஸ்ட் பண்ண வைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் பேசப்பட்டுருந்துச்சு. ஸோ இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக சித்ராவோட ஃபேமிலிக்கும் சித்ராக்குமே மோஸ்ட்லி நிறையா வருத்தங்கள் இருக்கும்.
இந்த ஒரு தருணத்திலையும் இந்த ஒரு ஃபினாமினியா போட்டதுக்கும் காரணம் வந்து கண்டிப்பாக ஹேமந்த் தான் இருக்கப்படும் அப்படின்னு சொல்லி பேசப்பட்டு இருக்கு. ஸோ அவர் தான் மிரட்டி போட சொல்லியிருப்பாரு, கொன்னுட்டு எடுத்துக்க பார்க்குறாரு அப்படிங்கிற மாதிரியும் நிறையா பக்கம் வந்து ஹேமந்த்துக்கு எதிரான ஆதாரங்கள் இருந்தாலும் முன் வந்து சொல்ல யாருமே வராததுனால பெரிய லெவலில் இன்வெஸ்டிகேஷன் நடக்காததுனால அப்படியே எல்லாம் ஸ்டாப் ஆகிருக்கு. ஸோ கூடிய சீக்கிரம் எல்லா விஷயங்களும் மறுபடியும் தொடங்கப்படும். ஸோ அப்படி ஆரம்பித்தாங்க அப்படின்னா இன்னும் எவ்வளோ விஷயங்கள் விடிய வர காத்திருக்கு. அண்ட் ஃபைனலாக சித்ராவோட போஸ்ட்மார்ட்டம், அந்த போஸ்ட்மார்ட்டம் ஒரு நாள் கழிச்சு நடந்துச்சு. போஸ்ட்மார்ட்டத்துக்கு மண்ணுங்கன்னு எழுதி கொடுத்த டாக்டர் ஒருத்தவங்க, அங்கே நின்று பார்த்த டாக்டர் ஒருத்தவங்க, இந்த மாதிரி வந்து இதுக்குள்ளேயே ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்குது. அண்ட் அந்த ஹாஸ்பிட்டல் டீன் அதையும் நம்ம மறந்துடக்கூடாது. அப்படி ஒரு விஷயம் நடந்துருந்துச்சு அப்படின்னா கொலைக்கான நிறையா விஷயங்கள் வந்து இதில் இருந்திருக்கும். ஸோ இருந்திருக்க வாய்ப்புகள் இருக்குது. எல்லா விஷயங்களையும் அந்த ஹாஸ்பிட்டல் டீனை வச்சு ஹேமந்த் முடிச்சிருக்கணும். முடிச்சுட்டு சாதாரணமாக போஸ்ட்மார்ட்டம் கொண்டு போகும், போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்கு வந்து ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருக்கணும். அப்படி கொண்டு போனப்பையும் போஸ்ட்மார்ட்டம் பண்ண கொண்டு போனப்பையுமே போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் வந்து சூசைட் பை ஹேங்கிங் தான் போட்டிருக்காங்க. பட் ஏதோ ஒரு தப்பு இதில் இருக்குது அப்படி தானே, கண்டிப்பாக சூசைட் பை ஹேங்கிங்காக இருக்காது. அண்டு இந்த குறிப்பிட்ட விஷயங்களில் அவங்களோட நகம் இருக்கல, அந்த நகத்துக்குள்ளே அவங்களோட சதையே இருக்கான். ஸோ இது ரொம்ப கொடூரமாக இருக்குது கேட்குவே அப்படி தானே, அவங்களோட சதையே இருக்கான். எப்படா அது முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படி கழுத நெறிக்கும் போது அப்படி பிடிச்சி இழுத்துருக்காங்கல்ல, அப்படி இருக்கும்போது அவங்களோட கன்னத்திலலாம் கீரல்கள் இருக்கும்ல, அவங்களோட நகத்துக்குள்ளேயே அவங்க சதையே இருந்திருக்கு. ஸோ இதையும் வந்து அந்த ஒரு ஃபாரன்சிக் டீம் சொல்லியிருக்காங்க. இதையும் தாண்டி மோப்ப நாயை கண்டிப்பாக உள்ள கொண்டு போயிருந்திருக்கணும். அதுக்கப்புறம் வந்து அவங்களோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை கால் ரேகைகளாக இருக்கட்டும், எல்லா விஷயங்களும் இன்வெஸ்டிகேட் பண்ணியிருந்திருக்கணும், அப்பயே பண்ணியிருந்திருக்கணும். பட் எந்த விதத்திலையும் யாரும் எதையும் கண்டுக்காததுனால என்ன வேணால் நடக்கலாம் அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்பட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு நமக்கு கிடைச்சிருக்க விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். ஸோ இதனால் இன்ஃபர்மேட்டிவான வீடியோவாக இருக்கும் நினைக்கிறேன், சின்ன வீடியோ தான். நான் எப்போ கிளம்புறேன் பட் கண்டிப்பாக திருப்பி வருவேன். நான் திரும்பி வர வரைக்கும் அடுத்து திஸ் இஸ் பை ஃப்ரம் கார்த்திக்.